கலாஷேத்திர மாணவிகளின் பாலியல் புகார் பற்றி விசாரணை நடத்துமாறு சென்னை காவல் ஆணையருக்கு தற்பொழுது டிஜிபி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முரளி. டிஜிபி தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய தலைமையில் இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம். கலேஷத்ரா மாணவிகளின் பாலியல் புகார் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கலாசக்ரா கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் மீது புகார் கொடுத்ததாக சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பாக இந்த கலாசக்ரா பவுண்டேஷன் நிறுவனத்தை சேர்ந்த மூத்த ஆசிரியர் மீது மாணவ மாணவிகள் கூறியுள்ள இந்த பாலியல் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் தமிழக டிஜிபிக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதன்படி இந்த நோட்டீஸ் படியும் இந்த விசாரணை தொடர்பாக தமிழக டிஜிபி தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதில் சமீபத்தில் இருந்து கல்லூரியில் பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு மூத்த ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சமூக வலைதளம் மூலமாக ரகசியமாக பேசியிருக்கிறார்கள். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவி இருக்கிறது. இது தொடர்பாகவும் இந்த விசாரணையின் நிறுவனத்தின் பெயரை கெடுக்கும் வகையில் மாணவிகள் தரப்பிலிருந்து பொய்யான புகார்கள் வந்திருப்பதாக கூறி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு மாணவ மாணவிகள் மத்தியில் கடும் கண்டனம் கிளம்பியதாகவும் கல்லூரி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுக்கு புகார்கள் அளிக்கப்பட்டது. இந்த புகார் அடிப்படையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் நேரடி பார்வையில் இந்த விசாரணை நடைபெற்று அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என சென்னை தமிழக டிஜிபி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது சம்பந்தப்பட்ட மாணவி எந்தவிதமான பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படவில்லை எனவும் ஆசிரியர் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக அடையாறு பெண்களுடைய காவல் நிலையத்தில் அந்த மாணவி புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையிலும் அடையாறு பெண்கள் காவல் நிலையத்தில் தற்போது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி முரளி.